ஹாய் வீவர்ஸ், இன்றைய வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஏனென்றால் நாம் ஃபெர்மி பாராடாக்ஸ் என்ற ஒரு முரண்பாட்டு தியரியை பற்றி தான் பார்க்க உள்ளோம். வானவியலில் காணப்படும் முரண்பாடுகளில் பிரதான ஒரு முரண்பாட்டு தியரியாக இந்த ஃபெர்மி பாராடாக்ஸ் திகழ்கின்றது. பாராடாக்ஸ் என்றால் முரண்பாடு என்று அர்த்தம். முரண்பாடு என்றால் வானவியலை பொறுத்த வகையில் அதற்கு ஒரு கேள்வி எழும், அந்த கேள்விக்கு எந்த விடையை அளித்தாலும் அது மேலும் கேள்விகளை உருவாக்கி கொண்டே செல்லும். விடை காண முடியாத கேள்விகளை உருவாக்கி செல்வது வானவியலை பொறுத்த வகையில் பாராடாக்ஸ் அல்லது முரண்பாடு. முதலில் இந்த முரண்பாட்டில் உள்ள அம்சங்களை நாம் டீப்பாக ஆராய முன்பு இதன் வரலாற்றை பார்ப்போம். இந்த ஃபெர்மி பாராடாக்ஸ் என்பது செட்டி என்ற அமைப்பினை மையமாக கொண்டு முன்வைக்கப்பட்டது. செட்டி என்ற அமைப்பு SETI, அதாவது சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் என்ற அமைப்பு 1950களில் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. இதன் முக்கிய பணி என்னவென்றால் இந்த பூமியிலிருந்து இந்த மில்கிவே கேலக்சியில் தூர பகுதிகளில் உள்ள ஸ்டார்களுக்கு சிக்னல்களை அனுப்பி ஏலியன்கள் இருக்கின்றதா என்று தேடுவதும், மேலும் இந்த கேலக்சிகளில் இருந்து முக்கியமாக மில்கிவே கேலக்சியில் இருந்து தூர பிரதேசங்களில் இருந்து வரும் சிக்னல்களை ஆராய்ந்து அவை ஏலியன்கள் அனுப்பி உள்ளனவா என்று ஆராய்வதும் ஆகும். தொடர்ந்தும் அந்த இன்ஸ்டிடியூட் ஆய்வுகளை மேற்கொண்ட போதிலும் இதுவரை எந்த ப்ரூஃபும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த இன்ஸ்டிடியூட்டை அடிப்படையாக கொண்டுதான் 1950களில் என்ரிகோ ஃபெர்மி என்ற விஞ்ஞானி இந்த பாராடாக்ஸினை முன்வைத்தார். ஆகவே அவரின் பெயரினாலேயே, அதாவது ஃபெர்மி என்ற பெயரினாலேயே ஃபெர்மி பாராடாக்ஸ் என்று இது பின்னாளில் அறியப்பட்டது. இப்பொழுதோ இந்த பாராடாக்ஸில் உள்ள முக்கியமான இரண்டு அம்சங்களை நோக்குவோம். முதலில் இது கேட்கின்றது ஒரு கேள்வி. அந்த கேள்விதான், ஏன் இன்னும் இந்த பூமிக்கு எந்த ஏலியன் தொடர்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை, அதற்கான எவிடன்ஸ் எதுவும் ஏன் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது. அடுத்தது, ஏலியன்கள் இந்த மில்கிவே கேலக்சியிலோ அதை தாண்டி மில்கிவே போன்று ட்ரில்லியன் கணக்கான கேலக்சிகளிலோ வாழ்ந்தால் அவை எங்கு வாழ்கின்றன, எவ்வாறு வாழ்கின்றன, எத்தனை அவ்வாறான சிவிலைசேஷன் உள்ளன என்பது. இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நான்கு முக்கியமான விடைகளை இந்த ஃபெர்மி பாராடாக்ஸ் முன்வைக்கின்றது. ஆனால் அது விடைகளாக அல்ல, முரண்பாடுகளா? ஏனென்றால் அந்த விடைகளை இன்னும் கேள்விகளை தோற்றுவித்து கொண்டே செல்கின்றன. அந்த விடைகளை பார்க்க முன்பு எமது மில்கிவே கேலக்சியை பற்றி ஒரு பேசிக் உண்மையை தெரிந்து கொள்வோம். நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில், அதாவது டிராக் ஈக்குவேஷன் என்ற வீடியோவில் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தோம். அதாவது எமது மில்கிவே கேலக்சியில் மட்டும், மில்கிவே மாதிரி ட்ரில்லியன் கணக்கான கேலக்சிகள் உண்டு, எமது மில்கிவே கேலக்சியில் மட்டுமே 400 பில்லியன் ஸ்டார்கள் உண்டு. அதாவது 1 பில்லியன் என்பது 100 கோடி, 400 பில்லியன் என்ற அதிவிசாலமான எண்ணிக்கையில் ஸ்டார்கள் இருக்கின்றன. அவற்றில் சுமார் 200 பில்லியன் ஸ்டார்களை சுற்றி கிரகங்கள் வலம் வருகின்றன. ஏறத்தாழ ஒரு ஸ்டாருக்கு பல கிரகங்கள், 3 கிரகங்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட 5 பில்லியனை விட அதிகமான கிரகங்கள், கோள்கள் உள்ளன. இத்தனை கோள்களிலும் உயிர்கள் ஃபில்டர் பண்ணி கொண்டே வந்தால், டிராக் ஈக்குவேஷனினை பயன்படுத்தி குறைத்து கொண்டு ஃபில்டர் பண்ணி கொண்டே வந்தால் சுமார் 1000 கிரகங்களிலாவது மனிதனை போன்ற, மனிதனை அல்லது மனிதனை விட முன்னேறிய இன்டெலிஜென்டான சிவிலைசேஷன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று தெரிய வருகின்றது. இந்த டிராக் ஈக்குவேஷனுக்கு ஒரு விடையாகவும் இந்த ஃபெர்மி பாராடாக்ஸ் முன்வைக்கப்பட்டது எனலாம். என்றாலும் டிராக் ஈக்குவேஷனின் ஊடாக சுமார் 1000 வரை இன்டெலிஜென்ட் லைஃப் சிவிலைசேஷன் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இந்த டிராக் ஈக்குவேஷன் குறித்து நாம் ஒரு வீடியோவை பதிவிட்டுள்ளோம். அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஃபெர்மி பாராடாக்ஸ் கேட்கும் முதலாவது கேள்வி என்னவென்றால், ஏன் இந்த பூமியை இவ்வளவு கிரகங்கள் இருந்தும், இந்த மில்கிவேயில் மட்டுமே இத்தனை கோடிக்கணக்கான கிரகங்கள் இருந்தும் ஏன் எந்த ஒரு ஏலியனும் தொடர்பு கொள்ளவில்லை, அதற்கு காரணம் என்ன, அவை எங்கு இருக்கின்றன என்பது. இதற்கான 4 விடைகளையும் இந்த ஃபெர்மி பாராடாக்ஸ் முரண்பாட்டு விடைகளாக முன்வைக்கின்றது. இதில் முதலாவது விடை என்னவென்றால், பூமி ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இந்த பிரபஞ்சத்தில். இதற்கு ரியா ஏர்த் ஒன்லி ஹிப்போதிசிஸ் என்று கூறுவர். ரியா ஏர்த் ஒன்லி ஹிப்போதிசிஸ் என்பது பூமி ஸ்பெஷல், பூமியில் மட்டும்தான் இன்டெலிஜென்டான உயிர்கள் இருக்கின்றன, அவை இருந்தன, தொடர்ந்தும் இருக்கும், பிரபஞ்சத்தில் வேறு எங்குமே அவ்வாறு இல்லை,
வேறு லைஃப், வேறு ஃபார்மேட்டில் லைஃப் இருக்கலாம், இல்லாது இருக்கலாம், அல்லது லைஃப் என்பதே வேறு எங்குமே இல்லாது இருக்கலாம். பூமி ஸ்பெஷலாக தன்னகத்தே உயிர்களை கொண்டுள்ளது. இன்டெலிஜென்ட் உயிர் என்பது எங்குமே இல்லை. எங்குமே இல்லாவிட்டால் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் என்பது முதலாவது விடை. ஆனால் இதுவும் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டு முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்றது. இரண்டாவதான விடை என்னவென்றால், கிரேட் ஃபில்டர் என்பது. கிரேட் ஃபில்டர் என்பது மிகவும் ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விடையாகும், ஒரு முரண்பாட்டு விடையாகும். இதன்படி எமது பூமியில் இப்பொழுது உயிர்கள் உள்ளன. ஆனால் பூமி தோன்றி சுமார் 450 கோடி ஆண்டுகள் ஆகின்றது. அந்த பூமி தோன்றி 450 கோடி ஆண்டுகள் என்ற போதிலும் பூமியில் உயிர்கள் வந்து சுமார் 2-3 லட்சம் ஆண்டுகள் மட்டுமே. 450 கோடியில் 2 லட்சம் என்பது மிக குறுகிய ஒரு காலம். எனவே இந்த பூமியில் இப்பொழுது உயிர்கள் இருக்கும் போது வேறு எங்கோ உயிர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பூமியில் இந்த மனிதன் இன்டெலிஜென்டான உயிராக தோன்றினான். மனிதன் தோன்றதுக்கு முன்பு டைனோசர் போன்ற உயிர்கள் வாழ்ந்தன. அந்த காலத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இந்த மில்கிவேயில் எங்கோ உயிர்கள் வாழ்க்கை உயிர் வாழ்க்கையை கொண்ட கிரகங்கள் இருந்திருக்கலாம். இன்டெலிஜென்டான உயிர்களை கொண்ட கிரகங்கள் இருந்திருக்கலாம். அவை பூமியை தொடர்பு கொண்டும் இருந்திருக்கலாம். ஆனால் அப்பொழுது இன்டெலிஜென்டான உயிர்கள் இல்லாததன் காரணத்தினால் அதனை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கவில்லை என்பது ஆகும். அதாவது இப்பொழுது மனிதன் இருக்கும் இந்த நிகழ்காலத்தில் வேறு எங்கும் இன்டெலிஜென்டான உயிர்கள் இல்லை. மனிதன் இல்லாத அந்த இறந்த காலத்தில் இருந்திருக்கிறார். அது மாதிரியே எதிர்காலத்தில் மனிதன் இந்த பூமியை விட்டு மறைந்த பிறகும் வேறு எங்காவது உயிர்கள் தோன்றலாம். ஆகவே நிகழ்காலத்திலேயே இன்டெலிஜென்டான 2 லைஃப்கள் இல்லாததன் காரணமாக தொடர்பாடல் மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அது மாதிரி தான் தூரம் என்பது. உதாரணமாக இப்பொழுது டிராக் ஈக்குவேஷனை பயன்படுத்தி சுமார் 1000 ஆக குறைந்தது 36 இன்டெலிஜென்ட் சிவிலைசேஷன் இந்த மில்கிவேயில் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. அதன்படி ஆக அருகில் உள்ள அந்த இன்டெலிஜென்ட் சிவிலைசேஷன் சுமார் 1700 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது என்று கூறப்படுகின்றது. அவ்வாறானால் அந்த சிவிலைசேஷனில் இருந்து எமக்கொரு சிக்னல் வந்து நாம் திரும்ப அதற்கு விடை அளித்தால் சுமார் 3400 ஆண்டுகள் எடுக்கும். இவ்வளவு நீண்ட கால தொடர்பாடல் என்பது மனித வாழ்க்கையில் சாத்தியமற்றதாக அமைகின்றது. இவ்வாறான தூரங்கள், விண்வெளியில் உள்ள தூரங்கள் அந்த இன்டெலிஜென்ட் லைஃப் இருந்த போதிலும் கம்யூனிகேஷனை முடியாத ஒன்று, ஒரு பெரியராக, தடையாக ஆக்குகின்றன. ஆகவே இந்த இரண்டு காலம், நிகழ்காலத்தில் இரு இன்டெலிஜென்ட் லைஃப் நிகழாமை மற்றும் அவ்வாறு நிகழ்ந்தாலும் அதிகமான தொலைவுகளில் அந்த இன்டெலிஜென்ட் லைஃப் காணப்படுவதன் காரணமாக இந்த இன்டெலிஜென்ட் லைஃப்களுக்கு இடையிலான தொடர்பாடல் தடைபடுகின்றது, முடியாமல் போகின்றது. இதுதான் கிரேட் ஃபில்டர் ஹிப்போதிசிஸ் என்று கூறப்படும் இரண்டாவது முரண்பாட்டு விடையாகும். மூன்றாவதாக சொலிட்யூட் ஹிப்போதிசிஸ் என்ற ஒன்று முன்வைக்கப்பட்டது. இந்த சொலிட்யூட் என்பது தனிமையாக வாழ்தல், தனிமைப்படுத்தி இருத்தல் என்று அர்த்தம். அதாவது ஏலியன்ஸ் இருக்கின்றார்கள், இந்த நிகழ்காலத்திலும் ஏலியன்ஸ் இந்த மில்கிவே கேலக்சியில் வாழ்கிறார்கள். மனிதரை விட மிகவும் தொழில்நுட்பத்தில் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் மிகவும் முன்னேறிய ஏலியன்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மனிதன் குறித்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுவது இல்லை. மனிதனை தொடர்பு கொள்வதனால் அவர்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. பூமியை பற்றியும் அவர்கள் எதுவும் அலட்டிக் கொள்வது இல்லை. இதன் காரணமாக பூமியை அவர்கள் இக்னோர் பண்ணுகிறார்கள், கவனத்தில் எடுப்பது இல்லை. இதுதான் சொலிட்யூட். அவர்கள் தனிமையாகவே வாழ விரும்புகிறார்கள். ஏனென்றால் இந்த பூமியில் உள்ள நாம் ஒரு சிறு எறும்பு, ஒரு எறும்பு கூட்டத்தை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ள மாட்டோம். அதன் வாழ்க்கையை பற்றி அதனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நாம் சாதாரண மக்கள் அலட்டிக் கொள்வதில்லை. எம்மை பொறுத்தவரையில் நாம் பெரியவர்கள், நாம் இன்டெலிஜென்ட், எறும்பு இன்டெலிஜென்ட் அல்லாது. அதன் மாதிரி தான் அந்த இன்டெலிஜென்டான லைஃபும் மனிதனை ஒரு எறும்பு மாதிரி கருதி நிக்லெக்ட் பண்ணுகின்றனர். அதனால் தான் அவர்கள் எம்மை தொடர்பு கொள்வதில்லை. எமக்கு அந்த டெக்னாலஜி இப்பொழுது இல்லை. நாமே சென்று தொடர்பு கொள்ள எமக்கு டெக்னாலஜி இல்லை. ஆனால் அவர்களிடம் உண்டு. அவர்களால் ஒளிவேகத்தில் கூட பயணிக்க முடியும். என்றாலும் அவர்கள் நம்மை நிக்லெக்ட் பண்ணுவதனால் எம்முடன் தொடர்பு கொள்கிறார்கள் இல்லை என்ற முரண்பாட்டு விடைதான் மூன்றாவதான சொலிட்யூட் ஹிப்போதிசிஸ் என்பது. அடுத்தது கடைசியாக இந்த ஃபெர்மி பாரடாக்ஸ் முன்வைக்கும் முரண்பாட்டு விடைதான் சிமுலேஷன் ஹிப்போதிசிஸ் என்பது. சிமுலேஷன் என்பது எம்மை ஏலியன்களோ அல்லது ஒரு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தியோ எமது பூமி உட்பட இந்த சோலார் சிஸ்டம் உட்பட இந்த மில்கிவே கேலக்சி மற்றும் இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஒரு சிமுலேஷனாக உருவாக்கியிருக்கலாம். சிமுலேஷன் என்பது உண்மையான ஒன்றை
போலவே உருவாக்கப்பட்ட போலியான ஒன்று என்று அர்த்தம். அவை உண்மையான பிரபஞ்சத்தில் அல்ல நாம் வாழ்வது. அந்த உண்மையான பிரபஞ்சம் வேறு எங்கோ உள்ளது. அந்த பிரபஞ்சத்தில் நகலாக போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு சிமுலேஷனில் தான் நாம் இருக்கிறோம். உண்மையான பிரபஞ்சத்தில் ஏலியன்கள் இருக்கிறார்கள். அந்த ஏலியன்கள் எம்மை ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி சிமுலேஷனாக உருவாக்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் எம்மை தொடர்பு கொள்வது இல்லை. அவர்கள் இருப்பது உண்மையான பிரபஞ்சத்தில், நாம் இருப்பது ஒரு சிமுலேஷனில் என்ற ஒரு முரண்பாட்டு விடை. ஆனால் இந்த விடை பெரும்பாலும் அறிவுக்கு புறம்பானதாக அமைவதன் காரணமாக பெரும்பாலும் இது ஏற்றுக்கொள்ளப்படாத விடையாகவே இருக்கின்றது. இவ்வாறு இந்த ஃபெர்மி பாராடாக்ஸ் என்ற அந்த ஃபெர்மி பாராடாக்ஸினால் முன்வைக்கப்பட்ட இரண்டு முக்கியமான கேள்விகளுக்கான முரண்பாட்டு விடைகளையும் இந்த ஃபெர்மி பாராடாக்ஸ் முன்வைக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த ஃபெர்மி பாராடாக்ஸ் என்பது செட்டி என்ற அந்த இன்ஸ்டிடியூட்டை மையமாக கொண்டு நடைபெறும் ஆய்வுகளுக்கு அளப்பெரிய பங்களிப்பினை ஆற்றி உள்ளது. ஏன் ஏலியன்கள் எம்மை தொடர்பு கொள்ளவில்லை, இதுவரை ஏலியன்கள் இருப்பது சாத்தியமா, அவ்வாறு சாத்தியமானாலும் நாம் ஒருபோதும் அவர்களை தொடர்பு கொள்ளவே முடியாதா என்பதற்கான விடைகளை அளிக்க இந்த ஃபெர்மி பாராடாக்ஸ் முயல்கின்றது. எவ்வாறு ஆயினும் சுருக்கமான விடையாக நாம் பெறக்கூடியது இந்த ஃபெர்மி பாராடாக்ஸை அடிப்படையாக கொண்டு என்னவென்றால், ஏலியன்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நாம் பெரும்பாலும் ஒருபோதும் அவர்களை தொடர்பு கொள்ளவோ அவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளவோ முடியாது என்பதும், நாம் எம்பாட்டில் இவ்வாறே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் என்பதும் ஆகும். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள் இது மாதிரியான ஆச்சரியப்படுத்தும் வீடியோக்களுக்காக.